நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத் தொடர் தொடர்பாக பிரதமருக்கு சோனியா காந்தி கடிதம். அதானி விவகாரம், மணிப்பூர் சம்பவம் உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து விவாதிக்க வலியுறுத்தல். ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பாக இன்று முதலாவது ஆலோசனை கூட்டம். முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான 8 பேர் குழு ஆலோசிக்கிறது. நாளை மறுநாள் முதல் 3 நாட்களுக்கு 5 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு. நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல்லில் மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் கணிப்பு. டெல்டா மாவட்டங்களில் குறுவை சாகுபடி பாதிப்பு தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நாளை ஆலோசனை. வேளாண் அதிகாரிகள் நேரில் ஆய்வு மேற்கொண்ட நிலையில் நிவாரணம் வழங்குவது பற்றி முடிவெடுக்க வாய்ப்பு. காவிரி நதிநீர் வழக்குகளை விரைந்து விசாரிக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு முறையீடு. நீதிபதிகள் விடுப்பு காரணமாக வரும் 21 தேதி விசாரிக்கப்படும் என அறிவிப்பு. எடப்பாடி பழனிசாமி இருக்கும் கூட்டணியில் அமமுக இணையாது என டிடிவி தினகரன் திட்டவட்டம். ஓ பன்னீர்செல்வம் மீண்டும் பழனிசாமியுடன் இணைந்தாலும் தனித்து போட்டியிடுவோம் என்றும் உறுதி. மணிமுத்தாறு அருவியில் 8 நாட்களுக்கு பின் சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி. அருவியில் ஏராளமானோர் உற்சாக குளியலிட்டனர். சனாதனம் குறித்து பொதுவெளியில் விவாதிக்க அமித்ஷா தயாரா. பாஜகவுக்கு திமுக எம்பி ஆர் ராசா பகிரங்க சவால். இந்து மதம் எப்போது யாரால் தொடங்கப்பட்டது? கர்நாடக உள்துறை அமைச்சர் பரமேஸ்வரா அதிரடி கேள்வி. இந்தியாவின் பெயரை மாற்றும் முயற்சி ராஷ்டிரம் அமைப்பதற்கான முதல் அத்தியாயம் என வைகோ கண்டனம். நாட்டின் பன்முகத்தன்மையை சீர்குலைக்கும் பாஜக அரசை அகற்ற வேண்டும் என்றும் வலியுறுத்தல். நாட்டின் பெயரை மாற்றும் ஒன்றிய அரசின் முடிவுக்கு டெல்லி முதலமைச்சர் கண்டனம். நாடு 140 கோடி மக்களுக்கும் சொந்தமானது என பாஜகவுக்கு கெஜ்ரிவால் பதிலடி. எரிபொருள் விலையேற்றத்தால் பயண கட்டணங்களை உயர்த்த விமான நிறுவனங்கள் முடிவு. நவராத்திரி தீபாவளி பண்டிகை சீசனில் கட்டணத்தை உயர்த்த திட்டமிட்டிருப்பதாக தகவல். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.